அலைக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அதை பவுடர் பண்ண போகிறோம் அந்த கிரேவி செய்கிறதுக்காக. அதுக்கு ரெண்டு பட்டை, சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், மூணு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, மல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் கருகிடாமல். நல்லா ஃப்ரை பண்ண பண்ண நமக்கு அதோட வாசனை நல்லா வரும். அப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறினோன்னு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனோடனே ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஃப்ரை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாகவும் கடையில் விற்கும் செட்டிநாடு மசாலான்னு, அதுவும் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்லேயே செஞ்சது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் உள்ள ஆயில்லாம் நல்லா திரிஞ்சு வரணும். இதோ பாருங்க, ஆயில் எல்லாமே நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில்.
இது கூட 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எண்ணெய்னா எல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு மேலே. அவ்வளோதான், இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டிதான். அருமையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இந்த கிரேவியை தோசை கூட, சப்பாத்தி கூட, நான் பரோட்டா இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.